bemusician.com பிரபலமான மியூசிஷியன்ஸ் கிட்ட இருந்து வீட்ல இருந்தபடியே மியூசிக் கத்துக்கோங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த கொரோனா லாக்டவுன்னால செலிபிரிட்டிஸ் எல்லாம் இவங்களோட சம்பளத்தை குறைச்சுக்கணும்னு சொல்லி பிலிம் இண்டஸ்ட்ரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ராஷ்மிகா ஒரு கோடியிலேயே நிக்கிறாங்களாம். கீதா கோவிந்தம்ங்கிற ஒரே படத்துல தெலுங்கு ஆடியன்ஸ் மட்டும் இல்ல தமிழ் ஆடியன்ஸையும் அப்படியே அட்ராக்ட் பண்ணிட்டாங்க. தளபதிக்கு ஜோடியா தமிழ் சினிமாவில் இவங்க என்ட்ரி ஆக போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது கார்த்தியோட ஜோடியா பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷன்ல சுல்தான் படத்தை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இப்ப தெலுங்குல இவங்க கடைசியா நடிச்ச சரிலேரோ நீக்கெவரோ படமும் நித்தினோட சேர்ந்து நடிச்ச பீஷ்மா படமும் ரெண்டுமே சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து அல்லு அர்ஜுனோட புஷ்பால கமிட் ஆயிருக்காங்கல்ல, இந்த படத்துக்காக 1 கோடிக்கும் அதிகமான சம்பளத்தை இவங்க வாங்கியிருக்காங்களாம். தொடர்ந்து அதே மார்க்கெட்டை தக்க வச்சுக்கணும் அண்ட் அந்த மாதிரி படங்கள் மட்டும் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெருசா ராஷ்மிகா எந்த படங்களும் கமிட் ஆகாம வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த லாக்டவுன் எல்லாத்தையும் சொதப்பிடுச்சு. மறுபடியும் பிலிம் இண்டஸ்ட்ரி இயல்பு நிலைக்கு திரும்பவும் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கவும் கண்டிப்பா 6-7 மாசமாவது ஆகும். அது வரைக்கும் ஆக்டர்ஸ் அவங்களோட சம்பளங்களை குறைச்சிக்கணும், ஓவரால் மேக்கிங் காஸ்டையும் கம்மி பண்ணணும் அப்படிங்கிற பிளான்ல தான் பிலிம் இண்டஸ்ட்ரி இருக்காங்க. ஸோ கோடியிலேயே சம்பளத்தை மெயின்டைன் பண்ணலாம்னு இருந்த ராஷ்மிகாக்கு இந்த கொரோனா ரொம்பவே அப்செட் பண்ணிடுச்சு அப்படின்னு டாலிவுட் பக்கம் பேசிக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி தான் இவங்களோட சம்பளத்தை பற்றி ரூமர்ஸ் கிளம்பிச்சு. ராஷ்மிகா பேக் டு பேக் படங்கள் பண்ணுறாங்க, புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு உடனே இன்கம் டேக்ஸ் ரைட் நடந்துச்சு. இப்போ இந்த கோடி சம்பளம் மேட்டரெல்லாம் தெரிஞ்சா மறுபடியும் இன்கம் டேக்ஸ் ரைட் நடந்தாலும் ஆச்சரியப்படுறக்கில்ல. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம விஷ்ணு விஷால் மறுபடியும் ராட்சசன் டைரக்டர் ராம்குமாரோட ஜாயின் பண்றாராம். விஷ்ணு விஷாலோட கரியர்லயே 2 முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா அது கண்டிப்பா முண்டாசுப்பட்டி அண்ட் ராட்சசன் படங்களை சொல்லலாம். அதுலயும் குறிப்பா ராட்சசன் 2018 ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிம். இதுக்கு அடுத்து டைரக்டர் ராம்குமார் தனுஷோட படம் பண்றதை அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. பட் அனௌன்ஸ்மெண்டோட சரி அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டையும் காணும். ஆனா ரீசெண்டா சோசியல் மீடியால ஒரு ஃபேன் முண்டாசுப்பட்டி அண்ட் ராட்சசன் படங்களை கம்பேர் பண்ணி இந்த காம்போவை அப்ரிஷியேட் பண்ணி ஒரு மீம் போட்டிருக்காரு. இதை பார்த்து விஷ்ணு விஷால் 3வது வாட்டியும் ராம்குமாரோட ஜாயின் பண்ண தான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் இவங்களோட காம்போல மறுபடியும் ஒரு சம படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சண்டை போட என்ன இருக்கு, அன்புதானே உண்மை கணக்கு, உயிர் காக்கும் மனிதர் தன்னை உள்ளமெங்கும் கொண்டு நடப்போ. தும் தக்க 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 தும், தும் தக்க 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 தும், கடவுள் என்றும் பேய் என்றும் தூக்கி நடந்த கதை போதும், இவர்கள்தானே நம் கடவுள், மனிதம் மட்டும் இனி கடவுள், இவர்கள்தானே நம் கடவுள், மனிதம் மட்டும் இனி கடவுள். தும் தக்க 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 தும், தும் தக்க 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 தும். பிச்சு போட்ட ஊலகம் ஒன்றை தைத்து வைக்கும் மருந்து அன்பு, வெறுப்பு இன்று தேவையில்லை, கருணை என்றும் தோற்றதில்லை, வெறுப்பு இன்று தேவையில்லை, கருணை என்றும் தோற்றதில்லை. சுத்தம் செய்யற கையெல்லாம் நம்மள காக்கற கவசம் தானுங்க. ஆனா அவங்க ஆள தொட்டு கும்பிட வேண்டாம், மனசோட அணைச்சுக்கலாம்ல. நமக்காக உயிரை பணியம் வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மருத்துவர்களையும் மருத்துவ தூய்மை பணியாளர்களையும் மரியாதையோடும் ஆதரவோடும் நடத்த இது எங்கள் வேண்டுகோள். வெறுப்பை மறுப்போம், கரோனாவை வென்றிடுவோம்.